ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொருட்டோ டூ ப்ளூ வோர்டெக்ஸ் சாப்டர் 15 ஸ்னீக் பிக் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பொருட்டோ காவகிக்கு அட்வைஸ் கொடுக்குறான். ஸோ அது என்ன மாதிரி அட்வைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் காவகிக்கு ஒரு முக்கியமான சாப்டர். ஏன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டுன்னு சொல்கிற மாதிரி டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி காவகி எப்படி இருந்தான், டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ காவகி ரொம்பவே வீக்காக இருக்கான், அவன் ஸ்ட்ராங்காக மாறணும். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ஸோ காவகி ஸ்ட்ராங்காக மாறதுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, அவன் ட்ரைனிங்கும் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பொருட்டோமே இந்த சாப்டரில் சொல்லியிருக்கான். இந்த சாப்டருக்கு அப்புறம் காவக்கியோட பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. நான் ஸ்ட்ராங்காக போகணும், அதுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாகணும் திங்க் பண்ண போகிறான், கண்டிப்பாக திங்க் பண்ணுவான். ஸோ அப்படி பொருட்டோ காவக்கி கிட்ட என்ன சொன்னான்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. போன சாப்டரை பொறுத்த வரைக்கும் சிக்கமோரும் மிட்சிக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹெல்ப் மூலமாக பொருட்டோ எஸ்கேப் ஆயிருப்பான். அவன் பொருளெலாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். பட் ஸ்டில் அவன் இன்னுமே லீஃப் லெஜ் விட்டு எஸ்கேப் ஆகவே இல்லை, லீஃப் லெஜ் விட்டு கிளம்பி போகவே இல்லை. அவன் எங்கே இருக்கானா, நருட்டோட ஸ்டோன் ஃபேஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே உட்காந்துட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது வேறு யாருமே கிடையாது, காவக்கி கண்டி தான். ஸோ காவக்குமே சென்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே வரான். இப்போ காவக்கி பொருட்டோ ரெண்டு பேர்த்து கடையில் கான்வர்சேஷன் போகுது. காவக்கி, இந்த 3 கேப்பில் நீ ஸ்ட்ராங்காக மாறி இருக்கணும், என்ன நடந்தாலுமே பரவாயில்ல, நீ ஸ்ட்ராங்காக மாறி இருக்கணும். பட் அதுக்கான ஸ்டெப்புன்னு எடுக்கவே இல்லை. பேசிக்காக நீ என்னோட அப்பாவோட டிசேபிள், அதாவது சீடர், மாணவன்னே சொல்லலாம். ஸோ நீ வந்து என் டேடோட சீலை அன்லாக் பண்ணியிருக்கணும். நீனாவே அன்லாக் பண்ணிட்டு உன்னோட டிமென்ஷனில் என் டேடி கீழே 3 ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். பட் நீ டேடோட சீலை அன்லாக் பண்ணவும் இல்லை, அந்த டிமென்ஷனில் நீ டேடி கீழே ட்ரைனிங் எடுக்கவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீ பிளான் பண்ணாலுமே அது வந்து வேஸ்ட் தான், ஏன்னா ரொம்பவே டைம் எடுக்கும், நம்மக்கிட்ட டைம் இல்லவே இல்லை. இதை கேட்ட காவக்கிக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹே வெயிட் பண்ணு, நீ என்ன சொல்ல வரான்ட்டு. அதுக்கு பொருட்டோவுமே காவக்கி, இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போனாலுமே ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீனாவே ஒரு முடிவுக்குள்ளே வரதான் போகிறா. ஸோ எப்படியும் ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அதனால அந்த விஷயத்தை நான் இப்பவுமே உனக்கு தெரியப்படுத்துறேன், நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன்ட்டு பொருட்டோ சொல்கிறான். பட் காவக்கிக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ எதை மென்ஷன் பண்ணுறான்னா கண்டிப்பாக இவன் ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த விஷயத்தை இவன் சொல்கிறான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பொருட்டோவை பொறுத்த வரைக்கும் காசின் கோஜின் கீழே ஏகப்பட்ட டைம் லைனை பார்த்துருக்கான். ஸோ அதில் கண்டிப்பாக அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் காவக்கி ரொம்ப வீக்காக இருக்கான், இப்படியே இருந்தானா காவக்கி இறந்து போயிடுவான். ஸோ அது பார்த்தீங்கன்னா பொருட்டோக்கு விருப்பமே கிடையாது, காவக்கி இறக்குறது பொருட்டோக்கு விருப்பமே கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் பொருட்டோ திங்க் பண்ணுறான். ஸோ அதனால் இப்போ காவக்கி கிட்ட என்ன சொல்கிறான்னா, எப்படி இல்லைனாலுமே இப்போ இல்லைனா எப்போனாலுமே நீ வந்து ஒரு முடிவுக்குள்ளே வரதான் போகிறான், நான் ஸ்ட்ராங்காக இல்லை, கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும், அதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கணும்ட்டு. அந்த விஷயத்தை நான் இப்போவே உனக்கு சொல்கிறேன், நீ எப்படி ஸ்ட்ராங்காக மாறணுன்ட்டு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் காவக்கி ஸ்ட்ராங்காக மாறதுக்கான வழி என்ன இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் கூட தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ காவக்கி இப்போ ரொம்ப வீக்காக இருக்கான், இதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் குள்ளே போய் ஸ்ட்ராங்காக மாற வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அதுக்கு பாசிபிளும் கிடையாது டைமும் கிடையாதுன்ட்டு. அதனால் காவக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிள் வந்து சக்ரா ஃப்ரூட்டை மாதிரி த்ரோன் சோல் பல்ப் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்றது மூலமாக கூட நம்ம காவக்கி ஸ்ட்ராங்காக மாறலான்ட்டு அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ மேபி அந்த ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பொருட்டோ அதை தான் சொல்கிறான் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு டைம் கிடையாது நீ ட்ரைனிங் குள்ளே போகிறதுக்கு, அதனால் சிம்பிளாக ஒரு மெத்தடில் சொல்ல வாய்ப்பு இருக்குது பொருட்டோ. ஸோ எப்படி நீ ஸ்ட்ராங்காக மாறணும்ட்டு. அண்ட் இந்த மொத்த கான்வர்சேஷன்லையுமே பொருட்டோ கெத்தாக உட்காந்துட்டு இருப்பான். அவனோட சிட்டிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், அண்ட் சேம் டைம் என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாதடான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும், அண்ட் சேம் டைம் பொருட்டோக்கு தெளிவாக தெரியும், காவக்கி என்னை பார்த்தாலே கொள்றதுக்காண்டி துடிச்சிட்டு இருக்கான்ட்டு. அப்படி இருந்தாலுமே பொருட்டோ ரொம்பவே கான்ஃபிடண்டாக உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்த விஷயம் காவக்கிக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ பொருட்டோ ரொம்பவே கான்ஃபிடண்டாக இருக்கான்ட்டு. அண்ட் சேம் டைம் நருட்டோ ஸ்டில் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்ட்டு இந்த பேஜில் சொல்லியிருப்பாங்க, பொருட்டோ மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எப்படி சாஸ்கியோட டீச்சிங் ஸ்டைல் வந்து முக்கியமோ அதே மாதிரி நருட்டோட டீச்சிங் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா முக்கியம்தான் ஸோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காண்டி. ஸோ அதுபடி பொருட்டோ சொல்கிறான் பாருங்கள், நீ நருட்டோக்கே ட்ரைனிங் எடுத்துருக்கணும், பட் நீ ட்ரைனிங் எடுக்கவே இல்லைன்ட்டு. அதில் எடுத்து நமக்கு தெளிவாக தெரியுது நருட்டோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளி, அவனோட பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அவன் டீச்சிங் ஸ்டைலுமே முக்கியம்ன்ட்டு. இப்போ நீங்கள் பொருட்டோ எடுத்து பாருங்கள், டைம் ஸ்கிப்பில் பொருட்டோ ரொம்பவே வீக்காக இருந்தான். ஸோ அந்த டைம் அவனே முடிவு பண்ணியிருந்தான், நான் ஸ்ட்ராங்காக மாறணும், அதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ அப்போ சாஸ்கியுமே கூட இருந்தான். ஸோ 1 பார்த்தீங்கன்னா சாஸ்கியக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பொருட்டோ கிட்ட சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ பொருட்டோவுமே நல்லா கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் 6 ரோகா செஞ்சுட்டு இருந்தான், ஏன்னா அதுக்கப்புறம் சாஸ்கியை வந்து ட்ரீயாக வந்து மாறியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 6 வந்து ரோகா செஞ்சுட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் காஸ்டின் கோஜினை மீட் பண்ணி அடுத்த ஒரு 1.5 பார்த்தீங்கன்னா திருப்பி நல்லா ஸ்ட்ராங்காக மாறி இருக்கான், ஏகப்பட்ட ஜுட்ஸுவாக கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங்காக மாறி இருக்கான். ஸோ பேசிக்காக இந்த 3 பொருட்டோக்கு 2 கிடச்சிருக்காங்க, 2 கிட்ட இருந்தும் ஏகப்பட்ட ஜுட்ஸுவாக கற்றுருக்கான். ஸோ அதுபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருக்கான். பட் இதுவே இந்த சைடு காவக்கியை பார்த்தீங்கன்னா 1 இல்லை, எந்த ஒரு ட்ரைனிங் எடுக்கவும் இல்லை. பட் இவன் வந்து நருட்டோக்கு ட்ரைனிங் எடுத்திருந்தானா நம்ம பொருட்டோ இருக்காமல் இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, அந்த விஷயத்தை நம்ம நருட்டோ மூலமாகவே காவக்கியை அச்சீவ் பண்ணியிருக்கலான்ட்டு இந்த இடத்துல பொருட்டோ சொல்ல வரான். இப்போதைக்கு பொருட்டோவுமே ஃபியூச்சரில் காவக்கி ஸ்ட்ராங்காக மாறதுக்கான ஒரு வழியை பார்த்துருக்கான், அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு காவக்கி கிட்ட சொல்ல வரான்.
ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் சொல்லவே இல்லை. சாப்டர் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போதைக்கு இந்த ஸ்னீக் பிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே காமிச்சு கிளம்பணுங்க. ஓகே, பாய்.